வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வணக்கம். டேரக்டர் மாரி செல்வராஜ் டேரக்ஷனில் ஆக்டர் தனுஷ் நடித்த கர்ணன் படம் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருந்தது. ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்திருந்தது. இப்போ லாக்டவுன் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கனால தேட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கர்ணன் படத்தை தேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க. இருந்தாலும் கர்ணன் படம் அமேசான் பிரைமில் வர மே 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அஃபிஷியல் அப்டேட்டையும் கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த கட்ட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணன் படத்தை தெலுங்கில் ரீமேக் பண்ண போகிறாங்க. ப்ரொடியூசர் பெல்லம்கொண்டா சுரேஷ் தான் கர்ணன் படத்தோட தெலுங்கு ரீமேக் ரைட்ஸை வாங்கியிருக்காரு. இந்த படத்துல யார் ஹீரோவா நடிக்க போறாரு அப்படின்னு இந்த படத்தை வாங்கியிருக்க பெல்லம்கொண்டா சுரேஷ் அவரோட பையனான சாய் ஸ்ரீனிவாஸ் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிக்க போறாரு. ஆக்டர் சாய் ஸ்ரீனிவாஸ் பாத்தீங்கன்னா இதுவரை தெலுங்குல 8 படங்கள் நடிச்சிருக்காரு. அந்த 8 படங்கள்ல சுந்தர பாண்டியன் ராட்சசன் அப்படிங்கிற 2 ரீமேக் படங்களையும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறா, யார் மியூசிக் பண்ண போறாங்க அப்படிங்கிற அப்டேட்ட கூடிய சீக்கிரம் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ப்ரொடியூசர் பெல்லம்கொண்டா சுரேஷ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. ஏற்கனவே ஆக்டர் தனுஷ் நடிச்ச அசுரன் படத்தையும் தெலுங்குல ரீமேக் பண்ணிருக்காங்க. அந்த படத்துல ஹீரோவா வெங்கடேஷ் நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட டைட்டில் நாரப்பா அப்படிங்கிற நேம்ல ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. முன்னாடியே இந்த படம் வர்றமே 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்போதைக்கு கொரோனா செகண்ட் வேவ் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற காரணத்தால ரீசெண்டா தான் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை போஸ்ட்மென்ட் பண்றோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க.